ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது பச்சை சுண்டக்காவோட புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். பச்சை சுண்டக்காவை இது மாதிரி நல்லா தட்டி ஒரு அம்மியில் வச்சு தட்டணும், இல்லைன்னா கொட்டரகல்ல கொட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சு அதில் வந்து நம்ம வந்து அந்த சுண்டக்காய் புளிக்குழம்புக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு, அரை ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த எல்லா புளிக்குழம்புமே நான் இது மாதிரி தான் வைப்பேன். நீங்கள் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு. எல்லா புளிக்குழம்புக்கும் இதே மெத்தேடு தான், நீங்கள் இது மாதிரியே செய்யுங்க. இப்போ இது நல்லா வறுத்துருச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம சாம்பார் பொடி கொஞ்சம் போடுவோம், அதனால ஒரே ஒரு வரமிளகாய் போட்டால் போதும். இது நல்லா வறுத்து இதெல்லாம் மிக்சியில் போட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வறுத்து செஞ்சு பாருங்களேன், இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். சுண்டக்காய் வந்து சுகர் பிரச்சனையெல்லாம் சரி செய்யும், அதனால அடிக்கடி சுண்டக்காய் சேர்த்திக்கோங்க. இந்த இது பச்சையாக உங்களுக்கு சுண்டக்காய் கிடச்சிது, நான் அதனால் ஒரு 50 கிராமுக்கு வாங்கினேன். அதை நான் நல்லா தட்டி கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து புளிக்குழம்பு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். எல்லா புளிக்குழம்பு மாதிரியே தான், ஆனால் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 10 வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு 2 பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆன உடனே அந்த கொத்தமல்லி விதையெல்லாம் நான் மிக்சியில் போட்டு வச்சிடலாம். அதுலேயே இந்த வெங்காயத்தையும் போட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும். இது இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நான் பாருங்கள் பக்கத்தில் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிகிட்டு இருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது போன லிங்க்கில் கொடுத்துடலாங்க, அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு குருமா. இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு, இதில் 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் ஒரு வணக்கு வணக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த புளிக்குழம்புக்கு வந்து இதை மிக்சிலேயே அடித்து ஊற்றிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் வந்து அதுக்கு வேணுங்கிற தேங்காய் 1 கை போட்டுக்கலாம். 1 கை இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்களேன். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ தேங்காய் போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கணும். இது வணங்கினோடனே ஆற வச்சு அந்த தேங்காய் கொத்தமல்லி விதையெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, எல்லாம் ஒன்றா போட்டு கூட அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா ஆறின உடனே தான் மிக்சியில் போடணும். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு அந்த தேங்காயெல்லாம் போட்டு வச்ச மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கணும். இது நல்லா ஆறினோடனே 2 அரைச்சதுக்கப்புறம் ஒரு வடை சட்டி இல்லைன்னா ஒரு குண்டா வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடுகு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரியணும். 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது வந்து அரைச்சி வச்சது தனியாக, வெங்காயம் 2-3 தனியாக வந்து சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். அதுக்காக நான் வந்து சின்ன வெங்காயம் 2-3 போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் கடுகு பொரிஞ்சிருச்சு. நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து 2 வெங்காயம் இந்த பச்சை சுண்டக்காயும் போட்டுடணும். அந்த பச்சை சுண்டக்காயும் நல்லா வணங்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கிட்டு அடுத்தது வெங்காயம் 5-6 வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன உடனே அந்த பச்சை சுண்டக்காவை மிக்சிலேயோ இல்லைன்னா அம்மிலேயோ தட்டி அதை கழுவி எடுத்துக்கணும். அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இது 2 நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 5 நிமிஷம் வணங்கினா போதும். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் சுருளை வணக்கிட்டிங்கன்னா இது வந்து அந்த பச்சை கசப்பு எடுத்துடும். எண்ணெயெல்லாம் வணக்கிட்டிங்கன்னா இந்த சுண்டக்காய் அவ்வளோ நல்ல குழம்பு, நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இது நல்லா வணங்கிட்டுருக்குது. நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வணங்கினா தான் அந்த சுண்டக்காய் வந்து அந்த கசப்பு தன்மை போயிடும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு, சாம்பார் பொடி எல்லாம் போடணும்.
இப்போ நான் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை போட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா ஒரு பரட்டி பரட்டிடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் சாம்பார் பொடி போடணும். நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கிறோம். அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்களேன். நீங்கள் வச்சுருப்பீங்கள சாம்பார் பொடி, அது ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை நான் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி இது நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம அந்த தேங்காய் வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த அரைச்சதை அப்படியே மிக்சியிலேருந்து அப்படியே ஊற்றிடணும். இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரியே செய்யுங்க. நீங்கள் சுண்டக்காய் புளி குழம்பு வச்சுருப்பீங்களா என்னன்னு தெரியல, நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் பத்தில், அதனால் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் சுண்டக்காய் வெந்துருச்சு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த தேங்காயெல்லாம் அரைச்சல் இல்லைங்களா, அது அப்படியே எல்லாம் வெங்காயம் தேங்காய் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொத்தமல்லி விதை எல்லாம் அரைச்சல் இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சமாக மிக்ஸி கழுவி ஊற்றிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாட்டம் வேணும்னா தண்ணி மாதிரி வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் குளக்குளன்னு கல்லாட்டம் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு அரை டம்ளர் நான் ஊற்றிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் இப்போ குழம்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் நல்லா இருக்காது. இட்லி தோசை சாப்பாடு சாப்பாட்டுக்கு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்கள் ரிலேட்டிவ்க்கெல்லாம் சொல்லுங்கள். இது மாதிரி நான் வடிவு கிச்சனில் இது பார்த்தேன், நீங்கள் இதே மாதிரியே நம்மளும் நம்ம செஞ்சு பார்க்கலாம், செம டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாட்டு சக்கரை ஒரு 1.5 ஸ்பூன், உங்களுக்கு இனிப்பு அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்காக நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். பாருங்கள் இப்போ கொஞ்சம் ரசம் வைக்கிறேன் நான், புளிக்குழம்பு ரசம் அப்புறம் இது பீக்கிங்காய் பொரியல் பண்ணுவேன். அதனால் இப்போ இதுக்கு வந்து இந்த சர்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுண்டக்காய் புளிக்குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா தூக்கி கொடுக்கும், எவ்வளோ சோறு வேணாலும் சாப்பிடுவீங்க. இந்த குழம்பு நாங்களாம் 2 நாள் வச்சு சாப்பிடுவோம், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் புளிக்குழம்பு வந்து அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக அள்ளி கொடுக்கும். அதனால் நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுவோங்களா. சுண்டக்காய் புளிக்குழம்பு இதே மாதிரியே செய்யுங்க. தேங்க்யூ, பாய். பாருங்கள் எப்படி குழம்பு நல்லா தலைபுல தலைபுலன்னு கொதிக்குது, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.